அவரின் நந்தவனம் எங்கே இருக்கிறது? காஞ்சியம்பதி எங்கே இருக்கிறது? நாள் தவறாமல் அவ்வளவு தூரம் நடந்து சென்று பெருமாளுக்கு கைங்கரியம் செய்கிறாரே, ஒரு சாமானியரால் சாத்தியமாகக்கூடிய காரியமா இது? சந்தேகம் என்ன, அவரை போன்ற ஒரு உன்னதமான வைஷ்ணவருக்கே இது சாத்தியம். ஒரு சாமானியனால் நினைத்துக்கூட பார்க்க முடியாத காரியம் இது. இன்றில்லை, நேற்றில்லை, எனக்கு நினைவு தெரிந்த நாள் முதல் அவர் இதை செய்து கொண்டிருக்கிறார். அவரின் மன உறுதியும் தன்னடக்கமும் ஒருவருக்கும் எளிதில் வந்துவிடாது. கோவிந்தா, அதோ நம்பிகள் வந்துவிட்டார் பார். நீ உள்ளே சென்று அவர் அமுது செய்வதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய். அடியேன் அவரை அழைத்துக் கொண்டு வந்து விடுகிறேன். சரி அண்ணா. வாருங்கள், சுவாமிகள் எங்கள் அகத்திற்கு எழுந்தருளியதற்கு மிக்க நன்றி. அடியேனை ஆசீர்வதியுங்கள். என்றென்றும் பகவானின் சிந்தனையோடு இருப்பாயாக. இந்த திருத்துழா, உன் பிறந்த நாளுக்கு வரதனின் துளசி பிரசாதம். நம்பி சுவாமிகளே, வரவேண்டும் வரவேண்டும். ராமானுஜா, நம்பிகளை சேவித்து அவரின் ஆசீர்வாதங்களை பெற்றாயா? ஆயிற்றப்பா. நல்லது. வாருங்கள் சுவாமிகளே, தங்களுக்காகத்தான் எல்லோரும் காத்திருக்கிறோம். அடடா, அடியேன் மிகவும் தாமதம் செய்து விட்டேனோ? பசியோடு உங்கள் எல்லோரையும் காக்க வைத்து விட்டேனோ? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. ஒரு பகவத் சிரேஷ்டர் அகத்திற்கு அமுதுன்னு வருவது எவ்வளவு பெரிய பாக்கியம். அதற்காக எவ்வளவு நேரம் வேண்டுமென்றாலும் காத்திருக்கலாம். வாருங்கள் சுவாமி, உள்ளே போகலாம். வாருங்கள். சோமையாஜி சுவாமிகளே, நீங்கள் அமுதுண்ணுவதற்கு தாமதமானதற்கு நீங்கள் அனைவரும் அடியேனை மன்னிக்க வேண்டும். தாமதமா? இல்லை நம்பிகளே, சொல்லப்போனால் நாங்கள் தாங்கள் இவ்வளவு சீக்கிரம் வருவீர்கள் என்று எதிர்பார்க்கவே இல்லை. உங்கள் அனைவரையும் பிறந்தநாளன்று காக்க வைத்திருப்பேனே என்ற உறுத்தல் ஒருவேளை அடியேனை வேகமாக உந்திவிட்டதோ என்னவோ. நம்பி சுவாமிகளே, தங்களுக்கு என் சட்டகர் கமலநயன பட்டரை தெரியும் இல்லையா? தெரியும். நெடுநாட்களுக்கு முன்பு சந்தித்திருக்கிறேன். மதுரமங்கலத்தில் இருப்பதாக நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். அதையும் கூட ஞாபகம் வைத்திருக்கிறீர்களே. மிகுந்த ஞாபக சக்தி உங்களுக்கு நம்பிகளே. பிறகு அனைத்து தமிழ் பாசுரங்களும் ஒன்று விடாமல் மனப்பாடம் திருக்கச்சி நம்பிகளுக்கு. அப்படியா? பேஷ் பேஷ். அவள் காந்திமதியின் தங்கை, பெயர் பெரிய பிராட்டி, என் மைத்துனி. நமஸ்காரம். வணக்கம். கமல நயனரின் சகதர்மிணி, கோவிந்தனின் தாய். என்ன ராமானுஜா, கோவிந்தா, ஏன் நீங்கள் இருவரும் அமுதுண்ண உட்காராமல் நின்று கொண்டிருக்கிறீர்கள்? அதுவும் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் நீதானே முதலில் அமர்ந்து அமுது செய்ய வேண்டும். ஆமாம் ராமானுஜா, போ, போய் இலையில் உட்கார். கோவிந்தா, நீயும் போய் உட்கார். இல்லை அம்மா, நம்பி சுவாமிகள் அமுது உண்ட பின்புதான் அடியேன் முன்பேன். இது என்ன தர்ம சங்கடம் ராமானுஜா? இது சங்கடம் இல்லை, சேவை. அடியேன் தங்களுக்கு செய்யும் சேவை. அம்மா, அதை கொடுங்கள், நான் பரிமாறுகிறேன். நீ பரிமாறுகிறாயா? சமைப்பதும் பரிமாறுவதும் பெண்கள் வேலை. நீ போய் பேசாமல் உட்கார்ந்து அமுது செய். அதிதிக்கு நீங்கள் பரிமாறுவதில் தவறில்லை. பிறகு என்ன? நீ போய் உட்கார். நாங்கள் நம்பி சுவாமிகளுக்கு பரிமாறுகிறோம். நம்பி சுவாமிகள் அதிதி அல்ல. அதற்கும் மேல் என் குருநாதர். குருநாதருக்கு சிஷ்யன் பரிமாறுவதுதானே உகந்தது. காந்திமதி, ராமானுஜனோடு உன்னால் பேசி வெற்றி பெற முடியாத, அவனே பரிமாறட்டும். சரி சுவாமி. ஏன் கோவிந்தா,
நீ ஏன் நின்று கொண்டிருக்கிறாய்? நீ அவதை உட்கார். அடியேன் எப்படி பிரியமா உட்கார முடியும்? ஏன்? குருநாதருக்கு சிஷ்யன் பரிமாறுவது உகந்ததென்றால் என் குருநாதருக்கு அடியேன் பரிமாறுவதுதானே முறை? புரியவில்லை. ராமானுஜர் அண்ணா அவர் குருநாதராகிய நம்பி சுவாமிகளுக்கு பரிமாறட்டும். பிறகு என் குருநாதரான ராமானுஜர் அண்ணாவுக்கு அடியேன் பரிமாறிவிட்டு கடைசியாக அமுது செய்கிறேன். ஆஹா, அண்ணன் தம்பிக்கிடையே இப்படி ஒரு அன்னோன்யமா? இது அன்னோன்யம் கூட இல்லை, குரு சிஷ்ய பந்தம். ராமானுஜனின் ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலும் முழுமையாக நிற்கிறான் கோவிந்தன். சோமயாஜி சுவாமிகளே, இப்படி ஒரு அருமையான குடும்பத்தை பெற்றிருப்பதும் கூட நீங்கள் அனைவரும் செய்த பெரும் பேறு என்றுதான் சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த வைஷ்ணவ குடும்பத்தை அடியேன் பார்த்ததே இல்லை. ஏன் மாப்பிள்ளை, நீங்கள் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கிறீர்கள். என்ன பேசுவது, காலி இலைக்கு முன் உட்கார்ந்திருப்பது போல் ஒரு கொடுமை வேற எதுவும் இல்லை. கையில் பதார்த்தங்களை வைத்துக் கொண்டு இப்படி பேசிக் கொண்டிருந்தால் எப்படி? படபடவென்று பரிமாற வேண்டாமா? பசி வயிற்றை கிள்ளுகிறது. ராமானுஜா, உன் விருப்பப்படியே நீ நம்பிகளுக்கு பரிமாறு. காந்திமதி, நீயும் பெரிய பிராட்டியும் எங்களுக்கு பரிமாறுங்கள். சரி. சுவாமிகளே, அமுது உண்ணுங்கள். திருப்தியாக அமுதுண்டீர்களா? அன்போடும் ஆசையோடும் நீங்கள் படைத்த உணவு எப்படி அடியனை திருப்திப்படுத்தாமல் இருக்கும்? மேலும் அது பகவானுக்கு கண்டருள பண்ணிய பிரசாதமாயிற்றே. பிறவிக் கடலையே கடக்க செய்வதல்லவா அது? உண்மையை சொல்கிறேன் சோமியாஜி, அடியேன் தாய் தந்தையரை விட்டு பெருமாளின் சேவைக்காக வந்த பின்னர் சுவையான உணவை உண்பதையே அடியேன் தவிர்த்து கொண்டிருந்தேன். அதனால் கிட்டத்தட்ட அடியேனின் ஆவிற்கு சுவைக்கும் தன்மையே மறந்து போயிருந்தது. ஆனால் இன்று நீங்கள் படைத்த அறுசுவை உணவால் அது மீண்டும் இன்று புத்துயிர் பெற்றுவிட்டது. அதற்கென்ன நம்பிகளே, தினமும் தாங்கள் இவ்வழியாகத்தானே காஞ்சியம்பதிக்கு போகிறீர்கள். போகும் வழியில் நித்தியம் நம் அகத்தில் அமுது செய்துவிட்டு செல்லுங்களே. ஒரு பாகவதோத்தமருக்கு சேவை செய்யும் பாக்கியம் எங்களுக்கும் கிடைக்கும். போதும் சோமயாஜி, இன்று உண்டதே ஒரு வருட காலத்திற்கு அடியேனுக்கு தாங்கும். தங்கள் அன்பிற்கு மிக்க நன்றி. சரி, தாங்கள் சற்று நேரம் சிரம பரிகாரம் செய்து கொள்ளுங்கள். இல்லை, அடியேன் உடனடியாக புறப்பட்டாக வேண்டும். சிறிது நேரம் ஓய்விடுங்கள் நம்பிகளே, வெயில் தாழ்ந்ததும் போகலாம். அடியேன் உங்களை வந்து எழுப்புகிறேன். உறங்குங்கள். சரி. Thank you.
ராமானுஜா, என்ன காரியம் செய்து விட்டாய்? பதற்றம் அடைய வேண்டாம் சுவாமி. கண்ணகர்ந்தவர்கள் திடுக்கிட்டு எழுவதால் ஹிருதயத்தில் பதற்றம் ஏற்படும். நீ செய்த செயலால் நிச்சயம் அந்த பரமாத்மாவே பதற்றம் அடைந்திருப்பார். ஏன் இப்படி ஒரு தகாத காரியத்தை நீ செய்து விட்டாய்? காலை பிடித்து விடுவது மிகப்பெரிய தவறாகுமா சுவாமி? தவறுதான் ராமானுஜா, தவறுதான். அண்ணனர் குலத்தில் பிறந்த நீ அடியேனின் காலை பிடித்து விட்டது முற்றிலும் தவறுதான். அடியேன் அப்படி நினைக்கவில்லை சுவாமி. அடியேனை பொறுத்தவரை தாங்கள் ஒரு சிறந்த பாகவதோத்தமர், அந்தணர்களை விட மிக உயர்ந்தவர். இல்லை ராமானுஜா, நீ சொன்ன அந்த உயர்ந்த நிலைக்கு செல்வதற்கான ஆரம்ப பாடத்தில் தான் அடியேன் இன்னும் இருக்கிறேன். அடியேன் செல்ல வேண்டிய நிலை இன்னும் நிறைய இருக்கிறது. தாங்களே அப்படி கூறிவிட்டால் அடியேன் பாகவதோத்தம நிலைக்கு செல்வதை கனவிலும் நினைத்து பார்க்க முடியாது போலிருக்கிறதே. நீ அடியேன் சமாதானமாக ஏதேதோ பேச முயற்சிக்காதே. நீ செய்த காரியத்தை அடியேனால் ஜீரணிக்கவே முடியவில்லை. இல்லை சுவாமி, அடியேன் சமாதானத்துக்காக எதுவும் கூறவில்லை. அடியேன் செய்த காரியம் தவறென்றும் நினைக்கவில்லை. தாங்கள்தான் தங்களின் இயல்பான தன்னடக்கத்தால் தங்களுக்கு சேவை செய்ததை தவறென்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒருவேளை உங்கள் மனது புண்படும்படி நான் நடந்திருந்தால் அடியேனை மன்னித்தருளுங்கள். ராமானுஜா, மன்னிப்பு என்று மற்றொரு வார்த்தையை உதிர்த்து அடியேனை மேலும் தர்ம சங்கடத்திற்கு ஆழ்த்தாதே. தாழ்ச்சியை ஒப்புக்கொள்வது ஸ்ரீ வைஷ்ணவர்களின் லட்சணம். பகவானுக்கு முன்பாகத்தான் தன் தாழ்ச்சியை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அடியேனின் தந்தை அடிக்கடி சொல்லுவார். தாங்கள் அடியேனின் முன்பு தங்களை தாழ்த்தி கூறுவதா? அது அந்த வரதனுக்கே பொறுக்காதே. தாங்கள் வரதனின் ஒப்பற்ற பக்தர் அல்லவா? தங்கள் காலை பிடிக்கும் போது அவசரத்தில் சற்று அழுத்தி பிடித்து விட்டேன் போலிருக்கிறது. ஆகையால் அடியேனின் சேவை உங்கள் உறக்கத்தை கலைத்திருக்கிறது. இல்லை ராமானுஜா, அடியேன் லேசான உறக்கத்தில் தான் இருந்தேன். திடீரென்று ஆழ்ந்த உறக்கத்திற்கு உள்ளானேன். ஏதோ வானில் மிதப்பது போல் ஒரு உணர்வு, யாரோ எங்கோ அடியேனை அழைத்துச் செல்வது போல் ஒரு தோணல். இப்படி ஒரு அனுபவம் அடியேனின் வாழ்வில் நடந்ததே இல்லை. ஏன் அப்படி ஒரு நிலை என்பதை உணர வேண்டும் என்பதற்காகவே மிகவும் சிரமப்பட்டு அடியேன் கண்களை திறந்தேன். பார்த்தால் உன் திருக்கரம் அடியேனின் கால்களை பற்றி கொண்டிருக்கிறது. அடியேன் பாக்கியமற்றவன் சுவாமி. பாகவத கைங்கரியத்தை பாதியிலேயே இழந்து விட்டேனே. ஓ, அப்படி வேறு உனக்கு ஒரு மனக்குறை இருக்கிறதோ? இன்னொரு மனக்குறையும் அடியேனுக்கு இருக்கிறது. அதை இன்று செயல்படுத்த முடியாமல் போனதும் அடியேனின் துரதிருஷ்டம். இன்னொரு மனக்குறையா? அது என்ன? தாங்கள் அமுது செய்த பின் இலையில் மிச்சம் இருக்கும் தங்கள் உச்சிஷ்டத்தை உண்ண விரும்பினேன். அதற்கு தாங்கள் அனுமதி தருவீர்களா என்றுதான் நான் அமைதியாக இருந்துவிட்டேன். போதும் ராமானுஜா. அப்படி ஒரு காரியம் நடந்ததாக அறிந்தால் அடியேன் உன் அகத்திற்கு வருவதையே நிறுத்தி விடுவேன். பார்த்தீர்களா, தாங்கள் அப்படி நினைப்பீர்கள் என்றுதான் அடியேன் அதை பற்றி தங்களிடம் கேட்கவில்லை. காரணம், வைஷ்ணவரின் அனுமதி இல்லாமல் அவரின் உச்சிஷ்டத்தை உண்ணக்கூடாது. அது முறையல்லவே. ஆகையால் நிச்சயம் ஒரு நாள் தாங்கள் அதற்கு அனுமதி அளிப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு அடியேன் காத்திருப்பேன். ராமானுஜா. சரி சரி, தாங்கள் பதற்றம் இல்லாமல் சிரம பரிகாரம் செய்து கொள்ளுங்கள். தங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை இப்போதைக்கே அடியேன் வற்புறுத்த மாட்டேன். ராமானுஜா, இனி படுத்தாலும் அடியேனுக்கு நிச்சயம் உறக்கம் வராது. உன் செய்கை மனதில் நிழலாடி உன்னை தண்டிக்க வேண்டும் போல் தோன்றுகிறது. ஆனால் உன் திருமுகத்தை காணும்போது அதை செய்ய அடியேனின் உள்ளம் மறுக்கிறது. அந்த அளவுக்கு தங்கள் மேல் அடியேன் பக்தி கொண்டுள்ளேன். பரஸ்பரம் தாங்களும் அடியேன் மேல் அன்பும் பற்றும் கொண்டுள்ளீர்கள். ராமானுஜா, நீ அடியேனின் மீது பக்தி கொண்டுள்ளதாக சொல்கிறாய். ஆனால் அதற்கு அடியேன் தகுதியானவன் அல்ல. அதை விடுத்து நீ அந்த பகவானின் மீது மட்டும் பக்தியை செலுத்து. அதுவே உனக்கு உச்சிதம். சுவாமி, பாகவதருக்கு செய்யும் சேவையிலும் பக்தியிலுமே அந்த பரந்தாமன் மகிழ்கிறான் என்பதை தங்களின் கடந்த கால நிகழ்வுகளின் மூலம் அடியேன் நன்கு அறிவேன். அதுவும் தாங்கள் கைங்கரியம் புரியும் அந்த வரதன் முக்கியமான ஒரு அடைமொழியால் அழைக்கப்படுகிறானே, அதற்கு காரணமே பாகவத மகத்துவம்தானே சுவாமி. அது என்ன அடைமொழி பெயர்? கஜேந்திர வரதன். ஓ, முதலையின் வாயில் மாட்டிக்கொண்ட கஜேந்திரன் என்ற யானை. பெருமாளை மனதில் நினைத்ததும் அவர் உடனே தோன்றி காப்பாற்றினாரே, அதை சொல்கிறாயா? ஆம் சுவாமி,
அதுபோல் உயர்ந்த பாகவதராக தாங்கள் இருப்பதால் அல்லவா தாங்கள் கஜேந்திரதாசர் என்ற பெயரையும் தாங்கியிருக்கிறீர்கள். கஜேந்திரன் என்ற யானை ஆதிமூலமே என்று பிளிறியதும் பெருமாள் தன் சுதர்சன சக்கரத்தால் யானையின் காலை கவ்வியிருந்த முதலையின் கழுத்தை கிழித்து கஜேந்திரனை காப்பாற்றினார் அல்லவா? ஆமாம், பிறகு கஜேந்திரனுக்கு மோட்சத்தையும் அளித்தாரே. ஆனால் அவர் முதலில் மோட்சத்தை அளித்தது அந்த முதலைக்குத்தான். காரணம், பகவானின் திருக்கரத்தால் அந்த முதலை கொல்லப்பட்டதால் நிச்சயம் அதற்கு மோட்சம்தானே. ஒருவேளை முதலில் மோட்சம் கிடைத்ததால் என்னவோ அதற்கு முதலை என்ற பெயர் வந்ததோ என்னவோ. அந்த யானை ஒவ்வொரு நாளும் தாமரை பூக்கள் நிறைந்திருக்கும் தடாகத்திற்கு தன் சக யானைகளுடன் வந்து நன்கு மூழ்கி குளித்து அதிலுள்ள தாமரை பூவை அந்த பரந்தாமனுக்கு அர்ச்சித்து வந்தது. அதனால்தான் அதன் குரல் கேட்டதும் பெருமாள் அதை காப்பாற்ற ஓடோடி வந்தார். கஜேந்திரனைப் போலவே தாங்களும் நித்தியப்படி பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியம் செய்து வருகிறீர்கள். தங்களின் திருப்பாதத்தை அடியேன் பற்றிக் கொண்டிருந்தால் அடியேனுக்கு நிச்சயம் மோட்சம் கிடைக்கும் என்றுதான் தங்களின் திருப்பாதத்தை பற்றினேன். தாங்கள் தடுத்து விட்டீர்கள். உனக்கு அடியேனால் முக்தியா? இல்லை ராமானுஜா, வருங்காலத்தில் உன் சம்பந்தத்தால் தான் அனைவருக்கும் முக்தி கிடைக்கப் போகிறது. அன்னால் ஒரு பொன்னாளாக மாறப்போகிறது.